சேனல் டேஸ்டி வித் சமையல். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். புலாவ்னா கேட்கவே வேணாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவே பன்னீர் புலாவெலாம் சொல்லாங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்குங்க. எப்படி சொல்லாம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு துண்டு இஞ்சி, நாலு பழ பொடியும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி, அப்புறம் மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீத்தி வச்சுக்கோங்க. பல்லாரியும் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா ஜீரகம், அரை கிலோ ஜீரக சம்பா அரிசி. ஜீரக சம்பா அரிசியை டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் இதே மெத்தட் தான். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குக்கர்ல ஈஸியா செய்யலாம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக 200 கிராம் பன்னீர்ல ஒரு டீஸ்பூன் மிளகாய் வெத்தல் பொடியை ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ண சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், பன்னீர் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கடையில 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கொஞ்சமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் கலந்து வச்சிருந்தா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டா உதிர அளவுக்கு கலந்து விடுங்க. லைட்டா ப்ரௌனிஷ் ஆகட்டும். லைட்டா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். நெய்ல நல்லா வறுந்து ப்ரௌனிஷ் ஆகணும், அதனால நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, இப்ப நம்ம எடுத்துடலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அதுல நம்ம எடுத்து வச்சுனா பட்டாட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்குல நறுக்கின வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கீச்சி வச்சிருந்த மூணு பச்சமளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பச்சோட போகட்டும். நம்ம நெக்ஸ்ட் பச்சோட போயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸை. வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி பவுடரும் கரம் மசாலா தூளும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெடி சேர்த்துக்கோங்க. அப்படி வேணாம் நாமளும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம குக்கரில் ஊற வச்சிருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோவுக்கு இப்போ 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கடாயிலேருந்து எடுத்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா, மல்லி, கருப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு புலாவ் வந்து வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். காயோடு சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கணும், அதனால நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி கொதிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஆயி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஆயி வந்துடுச்சு, இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
ஆஃப்டர் 50 மினிட்ஸ். நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா ஸ்மெல்லே ஆளத்துக்குது. எப்படி இருக்குன்னு கலரிட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜீரக தும்பு அரிசினால ரைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து நல்ல நீள நீளமாக இருக்கும், பார்க்கறதுக்கே நல்ல அழகாக இருக்கும். நம்மளோட பன்னீர் புலாவுக்கு வெஜ் குருமா, பன்னீர் கிரேவி ரெண்டுமே நல்லா டாப் டக்கராக இருக்குங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, பஜ்ஜி பக்கோடா ஸ்நாக்ஸும் இதுக்கு செம்மையாக இருக்குங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புலாவை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்தலுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.